சரி, ஓகே. வாடகை வீட்டுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பெயிண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதே மாதிரி வாடகை வீடு ப்ளஸ் வந்துட்டு சொந்த வீடு, சொந்த வீட்டில் என்னென்னலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு எந்த மாதிரி எமிஷன் போகலாம், அதே மாதிரி வாடகை வீட்டுகளுக்கு கொஞ்சம் ஹெவியான வாடகை வீட்டுக்கெலாம் எந்த மாதிரி எமிஷன் போகலாங்கிறத அப்கோலைட்டில் பார்த்துட்டோம். அப்கோலைட் ஃபேமிலியில் ப்ரீமியம் எமிஷன் மேட்டு, ப்ரீமியம் எமிஷன் ஷைன், இதை மாதிரி போகலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். சரி, ஓகே. நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க விரும்பலை. எனக்கு சொந்த வீடு, நான் வந்துட்டு பக்காவாக கட்டியிருக்கேன். என்கிட்ட நான் இவ்வளோ என் வீட்டுக்கு நான் இந்த மாதிரி தான் பெயிண்ட் அடித்து இந்த அளவுக்கு குவாலிட்டியோடு தான் நான் போவேன். எனக்கு இந்த குவாலிட்டியில் கண்டிப்பாக வேணும் என் வீடு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் பார்க்க போகிறேன். எப்படி சொல்கிறதுன்னா, இதை சில பேர் ராயலுங்கிறாங்க, ரோயாலுங்கிறாங்க, எதுன்னு தெரில, அது நீங்களே முடிவு பண்ணிங்க. நான் ராயல்னே சொல்கிறேன், ஓகேங்களா? ஏஷியன் ராயல். இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, லக்ஸரி எமிஷன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படிங்க லக்ஸரி எமல்ஷன்? இப்போ எப்படி எக்கனாமி எமல்ஷன் அப்படின்ட்டு டிராக்டர் மிஷனில் வந்து மென்ஷன் பண்ணாங்களோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராயல் லக்ஸரி எமல்ஷன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது ப்ரைஸ் ஆகட்டும், அதே மாதிரி இதோடைய குவாலிட்டி ஆகட்டும், உண்மையிலே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும், லக்ஸுரியாக தான் இருக்கும், ஓகேங்களா? இந்த ஃபேமிலியில் ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக, இதை தாண்டி வேறு போக வேண்டாம், இதுவே போதும், போதுமானதான். என்கிட்ட இருக்கிற அந்த நாலு ஐட்டம் இருக்குதுங்க, லக்ஸரி எமல்ஷன், ராயல் லக்ஸரி எமல்ஷன், அதுக்கப்புறம் ராயல் ஷைன் இருக்குது, ராயல் மேட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராயல் அஸ்பயர் இருக்குதுங்க. இந்த நாலு ஐட்டமே வந்துட்டு போதுமானது, அதை தாண்டி நம்ம ரொம்பலாம் போயிட்டு நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த நாளே போதும், இந்த லக்ஸரி எமல்ஷன் ஃபேமிலியில் நாலு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். ராயலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ராயல் லக்ஸரி எமல்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இது டெஃப்லான் கோட்டுன்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா. டெஃப்லானுங்கிறது என்னன்னா, ஒரு எப்படின்னா, இப்போ காரு பைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் ஆகட்டும், இல்லை ஷைன், நீங்கள் கிளாஸி ஃபினிஷில் வாங்கினீங்களாலும் சரிங்க, அது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெயிண்ட் அப்படியே ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க, அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு கிடையாதுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஃப்லான் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு கிளியர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னென்னா, அந்த பெயிண்ட்டை வந்துட்டு அந்தளவுக்கு பாதுகாத்து நிறுத்தி வச்சுக்கும், ஃபேட் ஆகாமல் பார்த்துக்கும். அந்த பெயிண்ட் ஏதாச்சும் ஸ்க்ராட்சே மேலாப்பில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆனாலும் கூட, நம்ம வந்து ரப்பிங் போட்டோம் அப்படின்னா காருக்கு இல்லை இந்த ஸ்கூட்டருக்குலாம் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்க்ராட்ச் எடுத்து விட்டு க்ளீனாக மறுபடியும் அதே மாதிரி கிளாஸை ஃபினிஷில் நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த டெஃப்லான் தான் வந்துட்டு அந்த பெயிண்ட்டை வந்து பாதுகாக்குது. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த எல்லா இந்த லக்ஸரி ஃபேமிலியில் இருக்கிற எல்லா எமல்ஷன்லேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டெஃப்லான் கோட்டு கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் என்னென்னா, இதுக்காக தனியாக வந்துட்டு இந்த எமல்ஷன் அடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி கிளியர் அடிப்பீங்களான்னு கேட்டுறாதீங்க, அதெல்லாம் கிடையாது. இதில் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த எமல்ஷன் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த டெக்னாலஜி உங்களுக்கு அப்ளை ஆயிரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆன்டிபேக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் இது இருக்கக்கூடிய எமல்ஷனுங்க. இதை நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஃபங்கல்ஸ் பிடிக்கிறது, பேக்டீரியல்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இந்த நம்ம சவுத்தில் வந்துட்டு அதெல்லாம் வந்து பிடிச்சி நிற்காது, ரொம்ப கிளியராக இருக்கும் இந்த பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா. ஏன்னா லக்ஸுரியாக நம்ம ஒரு ஒரு இதெல்லாம் வந்து எங்கே அடிப்போம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக சொந்த வீட்டு தான் அடிப்போம், வாடகை வீட்டுக்கு கண்டிப்பாக அடிக்கவே மாட்டோம், ஓகேங்களா? அந்த மாதிரி வீடுகள் இது அடிக்கும்போது கண்டிப்பாக அது அந்தளவுக்கு நம்ம கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். இதில் ஏன் வெரைட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, அது அந்த எமல்ஷனுடைய கூடுதல் பயன்பாடு என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராயல்லையே வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது ஒரு பேசிக், ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 700 சம்திங்கில் வந்துட்டு இது ஆரம்பிக்குங்க இந்த ராயலை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ராயல் லக்ஸரி எமல்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஷைனாகவும் இருக்காது, ரொம்ப மேட்டாகவும் இருக்காது, ஒரு ஆவரேஜான இதில் இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது இதில் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். லக்ஸரி எமல்ஷன் எல்லாமே சூப்பர். இதுக்கு அடுத்து எனக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஷைனே வேணாங்க, எனக்கு ஷைனே பிடிக்காது, எனக்கு பக்கா மேட்டு வேணும், தர மேட்டு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதே ராயல் லக்ஸரி எமல்ஷனில் மேட்டுன்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இது வந்துட்டு அதே ரேட் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு நான் சொன்ன அதில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 800 அந்த மாதிரி வருது அப்படின்னா, 700 சம்திங் அந்த ரேஞ்சில் வருதுன்னா, இது 800 சம்திங் என்னமோ 850 அந்த ரேஞ்சு கிட்டே வரும், இல்லை 880 அந்த ரேஞ்சு கிட்டலாம் வரும் கண்டிப்பாக. இது 800 சம்திங்க, ஒரு 800 850 ரூபாய்க்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட் ஃபினிஷிங் இது கண்டிப்பாக இருக்கும். இது என்னென்னா, உங்களுக்கு வர்ற மேட்டுங்க அடிச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு பெயிண்ட்டு உங்களுக்கு லக்ஸுரியில் இதில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஆன்டிஃபங்கல் ஆன்டிபாக்டீரியல் எல்லாமே இதில் அப்ளை ஆயிரும். அதெல்லாம் வந்து எதிர்க்கக்கூடிய அத்தனை பயன்பாடுகளுமே இந்த பெயிண்ட்டில் இருக்குது, அது எல்லாமே ஓகே தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்மேட்ச்டு ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குங்க, நீங்கள் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் பக்கவாக க்ளீன் பண்ணிக்கலாம். அங்கங்கே பேட்ச் பேட்சாக இருக்குமா க்ளீன் பண்ண, அதெல்லாம் கிடையாதுங்க, பக்கவாக நீங்கள் க்ளீன் பண்ணி தொடச்சிருக்கலாம். அது எல்லா பயன்பாடுமே இந்த பெயிண்ட்லேயும் இருக்குது. ஆனால் என்ன இதில் ஒரு கூடுதலாக அப்படின்னா, எனக்கு ஷைன் வேண்டாம், எனக்கு பக்கா மேட்டாக வேணும், எனக்கு இந்த கிளாஸிலாம் பிடிக்காது, இந்த கிளேர் ஆகிற மாதிரிலாம் லைட் போட்டால் அங்கங்கே ஒரு மாதிரி கிளேர் ஆகுது, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா இது தாராளமாக அடிக்கலாம். இது சூப்பரான ஒரு எமர்ஷன். சரி, எனக்கு மேட் வேணாம், எனக்கு ஆவரேஜ் ஷைன் செமி கிளாஸையும் வேணாம், அடித்தா பக்காவாக இருக்கணும், ஷைன் வேணும் அப்படின்னா இதுதாங்க ராயல் லக்ஸரி எமல்ஷன் ஷைன். ஓகேங்களா, இது வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு அதே தான், இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ரெண்டும் இருக்கிற பார்த்தீங்க இல்லைங்களா என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு, அதுவும் இதே தான். இந்த பெயிண்ட்லேயும் அதே தான், நீங்கள் வந்துட்டு ஆன்டிஃபங்கல் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த பெயிண்ட்டில் தொற்று பிடிக்காது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்லிடுறேன் அதையும். இதில் வந்துட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கலான்னா ஒரே இடத்துல, நான் ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கரப்படுது அப்படின்னா அந்த இடத்த வந்துட்டு இப்போது இந்த தோசைக்கல்லுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க தெரியுங்களா, பார்த்துருப்பீங்க, அந்த கல்லை வந்துட்டு இப்படி 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 ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரே இடத்துல, புரியுதுங்களா? அது எத்தனை ஸ்க்ராட்சுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த டெஃப்லான் வந்துட்டு கட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விளம்பரத்தை போட்டிருப்பாங்க. ஸோ அதே தான் இந்த பெயிண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே இடத்துல 50,000 தடவை நீங்கள் தொடச்சிங்கன்னா அதுக்காக ஒரு கல் எடுத்து தேய்ச்சி பார்த்துடாதீங்க, பெயிண்ட்டு புட்டி எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா, நான் சொல்கிறது ஒரு துணியில் தண்ணி நினச்சி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா அது எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்துட்டு அது தாக்கு பிடிக்கும் அப்படின்னா 50,000 தடவை நீங்கள் அங்கே தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயிண்ட்டோ இல்லை அந்த கலரோ வந்து ஃபேட் ஆகாது, அது வரைக்கும் இது தாக்கு பிடிக்குங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பக்கா பெயிண்ட்டு எமல்ஷன் பெயிண்ட்ஸு. ஓகேங்களா, ராயல் லக்ஸரி எமல்ஷன். அதில் அந்த ராயல் லக்ஸரி எமல்ஷனில் இது வரைக்கும் நீங்கள் செமி கிளாஸ்லேயும் பார்த்தீங்க, அதே மாதிரி ஒரு வர்ற மேட்டையும் பார்த்துட்டோம். இது வந்து அதில் ஷைன், இது அடிச்சிங்க அப்படின்னா சும்மா கிளாஸி சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நல்லாயிருக்கும், கிளாஸி அதுக்கு ஷைன் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னா பாருங்கள். அதாவது நான் டிராக்டர் மிஷின் ஷைனே வந்து சூப்பராக இருக்குன்னே, அப்கோலைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மிஷின் ஷைனு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குன்னே, பட்டியல் சௌத்துலேயும் சரி வெக்கா சௌத்துலேயும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த பெயிண்ட்டை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அப்போ அதுவே நான் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா இது எப்படி நான் சொல்கிறது, வேறு லெவலில் இருக்கும், உண்மையிலே நல்லாயிருக்கும் ஷைனு அந்தளவுக்கு. ஆனால் இந்த ஷைன் அடிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போது சில சவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஸ்மூத்தாக இருக்கும், மேசன் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நீட்டாக பக்காவாக மட்டக்கோள் வச்சு மேடு பள்ளம் இல்லாமல் நீட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அது மேலே நம்ம பட்டி வழித்து எடுக்கும்போது இன்னும் அதே மாதிரி ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அதையும் தேய்ச்சி ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் நம்ம இந்த லக்ஸுரி எமல்ஷன் அடித்தோம் அப்படின்னா அது மேடு பள்ளம் இல்லாமல் பக்காவாக இருக்கும், அதில் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதுவே கொஞ்சம் நெஞ்சு அப்படி மேடு பள்ளம் வளைவுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷைன் அடித்ததுக்கப்புறம் என்னாகனா அந்த மொத்த மேடு பள்ளமும் காமிச்சு கொடுத்துரும், பார்க்கவே அசிங்கமாக இருக்கும், நல்லாவே இருக்காது வால் பார்க்க, சீரியஸாக இது உண்மை. அதனால் தயவு செஞ்சு அதை நீங்கள் முடிவு பண்ணிங்க எந்த மாதிரி வாளுக்கு இது போகலாம் அப்படிங்கிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் சொந்த வீடாகவே இருக்கட்டும், நல்லா நீங்கள் நல்லாவே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக மேசன் ஒர்க்கில் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா மேசன் ஒரேவா சொல்லிடுவாங்க, நீங்கள் பட்டி வைக்க தானே போகிறீங்க, பட்டியில் எல்லாம் சரியாயிருங்கன்னு சொல்லுவாங்க. பட்டியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாளை வந்துட்டு ஸ்மூத் பண்ணி தான் கொடுக்கும், எப்படின்னா சொர சொரன்னு இருக்கிறத ஸ்மூத் பண்ணி கொடுக்குமே தவிர அந்த வளைவு நினைவெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்காது. என்னென்னா பட்டியை பொறுத்த வரைக்கும் 4-6 mm குள்ளே தான், 6 அதிகம், 4 mm குள்ளே தான் பட்டியை வைக்க முடியும், வச்சா தான் நீட்டாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் பாட்டு பட்டியை இழுத்து வச்சிட்டோம் அப்படின்னா முட்டை உடஞ்சி அடந்து வர மாதிரி பட்டியும் அடந்து வந்துடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க, இந்த கிளைண்ட்டுங்களும் புரிஞ்சிக்கங்க, மேசனுங்களும் சரி புரிஞ்சிங்க, தயவு செஞ்சு பட்டி வைக்கிற சோத்தில் தயவு செஞ்சு நீங்கள் பட்டி வைப்பாங்க அதனால் வந்துட்டு மேடு பள்ளம்லாம் அடைஞ்சிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பட்டி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஸ்மூத்து சர்ஃபேஸ் வந்து அந்த வாலோட வந்து சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக தான் பட்டியே வைக்குது. அதனால் நீங்கள் பேசிக்காக நீங்கள் பண்ணுற வேலையும் எப்போவுமே கரெக்டாக பண்ணிடுங்க. அது பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட்டில் எந்த பெயிண்ட் அடித்தாலுமே சூப்பராக தான் இருக்கும். அதனால் அதை புரிஞ்சுங்க. இந்த ராயல் எமல்ஷன் ஷைன் வந்துட்டு என்ன பர்பஸ்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, அடிக்கலாமா வேணாங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போதைக்கு ஒரு ஹை குவாலிட்டி ரேட்லேயும் சரி
குவாலிட்டிலையும் சரி ராயல் ஃபேமிலியிலேயே இருக்கலே ஹையஸ்ட் மெட்டீரியல் எது அப்படின்னா வாலு கடிக்கிற மெட்டீரியல் நான் சொல்கிறது இன்டீரியரில். அதே தாங்க ராயல் அஸ்பயர். இந்த ராயல் அஸ்பயரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஷைனு. இதுலேயே மேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்டும் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஷைன் அடிக்கலாங்க. ஏன்னா இது அடிக்கிறீங்க இவ்வளோ ரேட்டு கொடுத்து இதை அடிக்கிறீங்க அப்படின்னா இது 1000 ரூபாய்க்கு மேலே தாங்க. இந்த எமல்ஷன் நீங்கள் வாங்குறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே தான், ஒரு லிட்டரே 1000 ரூபாய்க்கு மேலே தான். அப்போ இதை வந்து அடிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடு வந்துட்டு அவங்க பேசிக்கலாம் அந்தளவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த லக்ஸரி எமல்ஷன் ராயல் அஸ்பயரை வந்து வாங்கி அடிச்சிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க வாள். சீரியஸாக சொல்கிறேன், இதில் இருக்கிற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், கேட்டுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எமல்ஷன்லேயே இந்த எமல்ஷன் இன்டீரியரில் இந்த எமல்ஷனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 5 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி இருக்குது இந்த எமல்ஷனுக்கு, ஓகேங்களா. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் அப்ளைலாம் இருக்குது. நான் அதெல்லாம் இந்த வீடியோவில் வேணால் வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பீடிங் டெக்னாலஜிங்க, அதாவது தண்ணியை உறிஞ்சவே உறிஞ்சாதுங்க. இந்த எமல்ஷனை பொறுத்த வரைக்கும் தண்ணி உறிஞ்சாது. ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபினிஷு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எக்ஸப்ஷனல் கிராக் பீடிங் எபிலிட்டி இருக்குங்க. எப்படின்னா சின்ன சின்ன மைக்ரோ லெவலில் இருக்கிற ஏர் கிராக் எல்லாத்தையுமே இந்த எமல்ஷன் வந்து தடுத்து நிறுத்திடுமா அப்படின்னா, அதாவது மூடிடும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது, அதை வெளியே வராமடாமல் அந்த கிராக்கை வெளியில் வரவிடாமல் தடுத்து நிறுத்திடும் இந்த பெயிண்ட். ஸோ இந்த எமல்ஷன் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு டெக்னாலஜி இதில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தாமரை இலையில் வந்து தண்ணி இது பண்ணால் எப்படி ஓடுமோ அது மாதிரி, இல்லை தண்ணி பட்டாலே அப்படியே உருண்டு ஓடிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய எமல்ஷன் தான் இது. லூமினார் பிரைட்லாம் கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இந்த பெயிண்ட்டு நீங்கள் எந்த கலர் அடிச்சிங்கனாலுமே அது ரொம்ப பிரைட்டாக தெரியும். கருப்பு கலர் அடிச்சிங்கனாவே கருப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும்னு நினைப்பீங்க மற்றதில். ஆனால் ஏன் கருப்பு கலர் இதில் அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இந்த இதில் இருக்கிற எமல்ஷன் எல்லாமே அப்படி தான். ஒரு எப்படி சொல்கிறதுன்னா கருப்பு கலரை நீங்கள் இருட்டு ரூமில் அடிச்சுட்டு அங்கே லைட் போட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் எப்படி இருக்குமோ, நீங்கள் நார்மலாகவே இதில் இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த கலர் அடிச்சிங்கன்னா ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லூமினா பிரைட் டெக்னாலஜி வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பிரைட்டாக தான் இருக்கும். டார்க் கலரும் சரி லைட் கலரும் சரி சூப்பர் பிரைட்டாக இருக்கும். உண்மையிலே இது ஒர்த் ப்ராடக்ட். நீங்கள் வாங்கி உங்களுக்கு தேவை என்றால் அடித்துக்கொள்ளலாம், ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நான் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போதைக்கு ஒரு வீட்டு வாடகை வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு அதே மாதிரி நடுத்தரமாக ஒரு பெயிண்ட் இருக்குது, அதை எதுக்கெலாம் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இன்டீரியரில் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்டீரியர் ப்ரைமர் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்மார்ட் கேர் டேம் ஷீட் ப்ரைமர்னு சொல்லுவாங்க. இதில் இன்டீரியரும் இருக்குது எக்ஸ்டீரியரும் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து எந்த மாதிரி இடத்துலனா இந்த மாதிரி ஓதம் அடிக்கும், இல்லை இந்த இடத்துலலாம் டேம்பிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைமரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட முக்கியம் இன்டீரியர் ப்ரைமரை எல்லா எமல்ஷனுக்கும் அடிக்க முடியாதுங்க. அந்த நான் காமிச்ச இன்டீரியர் ப்ரைமர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக டிராக்டர் மிஷின் ஃபேமிலிக்கும் அப்கோலைட்டில் இருக்கிற ப்ரீமியம் எமல்ஷன் ஃபேமிலிக்கு மட்டும் நீங்கள் அடிக்கலாம். நீங்கள் ராயல் எமல்ஷனுக்குலாம் போகணும் அப்படின்னா ராயல்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் ப்ரைமர் அப்படின்னு அவங்களே கொடுக்குறாங்க. அந்த எமல்ஷன் நீங்கள் அடிக்கணும்னா அந்த ப்ரைமரை தான் நீங்கள் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை டேம் ஷீட் ப்ரைமர் இப்போ காமிச்சு பார்த்தீங்களா, இந்த டேம் ஷீட் ப்ரைமர், இந்த ப்ரைமர் கூட நீங்கள் அடித்து வந்துட்டு ராயல் அடிக்கலாம். ஸோ இதெல்லாம் அடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த எமல்ஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்துட்டு உங்கள் அப்ளை ஆகும், ஓகேங்களா. அதனால் இதில் வந்துட்டு எதுவே மாற்றிடாதீங்க. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க பெயிண்ட்டை பற்றி நான் பேசின எல்லா வீடியோஸில் எல்லாம் கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ நான் இன்றைக்கி போட்ட வீடியோ வந்துட்டு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதோட முக்கியம் நம்ம சேனலுக்கு வரவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அவ்வளோ முக்கியம். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.